சில குட்டீஸ் அடினியம் பற்றி நான் அப்டேட் கொடுங்க சிஸ்டர், அடினியம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு முட்டு முட்டு முட்டாக அவ்வளோ வந்துருந்துச்சு, இது அவ்வளோ வந்திருந்த ஒரு சூப்பர் வெரைட்டி தான். அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, இல்லை செம்மையாக இருக்குது. ஏன் அடினியம் இவ்வளோ பூத்திருந்தாலும் நம்ம கொடுக்கல அப்படின்னா, ஆகஸ்ட் தொடங்க போது, இன்னொன்று நான் அந்த ஜூன்லேயே நிறைய பார்த்துட்டேன். இங்கே தோட்டத்தில் இருக்க பிளான்ஸே வந்து காரணம் தெரியாமல் என்ன ஆகுதுன்னா, மழையும் வெயிலும் இப்படி மாற்றி மாற்றி இந்த டெம்பரேச்சரில் வந்து இலை கொட்டுது, ஒரு பக்கம் வந்து அழுக ஆரம்பிக்குது. அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. மற்றபடி சேலுக்கு வந்து நீங்கள் எப்போ தருவீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் எப்படியாவது சேல் கொடுத்துடலாம். ஐயப்பா இங்கே பாருங்கள் சீடு பறந்துருச்சு, பார்க்கலையாப்பா நீ, இங்கே பாருப்பா சீடுப்பா. நல்ல வேலை இந்த சீடாக அது மிஞ்சிச்சே. அம்மா அந்த பேப்பரில் அந்த சீடை மடித்து வைப்பா, வாப்பா. ஸோ பியூட்டிஃபுல் கலர்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன், ஏன்னா இப்போ நான் அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இது சேலுக்கு கொடுத்து சான்சஸ் இருக்குது. இது வந்து மழையில் வந்து விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பழைய செடிங்கள்லாம் இப்போ அழுகாத சிஸ்டர், போகாதா வராதா மழையிலன்னு கேட்டால், நடக்குது தான், அதுவும் இருக்க தான் செய்யுது. பட் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை இந்த மழை காலத்தில் வந்து நான் வந்து சேலுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. சர்வைவ் ஆகி வந்துடுது இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம், அது ஒரு நல்ல விஷயந்தான். பட் எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஒரு மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு இது பண்ணுறது வந்து, அது எனக்கு நான் எடுப்பேன், நான் ரிஸ்க் எடுப்பேன், இது பண்ணுவேன் எல்லாமே. ஏன்னா செடி போயிடுச்சுன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அது எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ தான் அடினி வளர்க்குறேன்னு பாவம் வாங்குறேன்ட்டு வாங்க வர்றவங்க அவங்களுக்கெல்லாம் என்னென்னா, பிளான்ட் இங்கேருந்து அனுப்பும்போது ஹெல்த்தியாக இருக்கும், உங்கள் கையில் வந்து சேரும்போது ஹெல்த்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் வளரும். பட் மழை கண்டினியூஸாக வரும்போது எத்தனை செடி தூக்கி உள்ளே வைப்போம், எத்தனை செடி தூக்கி ஷெட்டில் வைப்போம், இது பண்ணுவோம், அதில் போகும் இல்லையா. அதில் வந்து திரும்ப திரும்ப எங்கிட்ட தானே நீங்கள் கேள்வி கேட்பீங்க, எதனால் போச்சு சிஸ்டர், என்னாச்சு, ஏதாச்சு, இது எப்படி இது பண்ணுறது எல்லாம் கேட்பீங்க. அதனால தான் எனக்கு வந்து என்னென்னா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இது இல்லை. வா இது என்ன இந்த கலர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்பா, செம்மையாக இருக்குது போங்க, ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் நான் சேலுக்கு தரலப்பா. கீப்பான் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படி எப்படி, ஏன் 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 ஏன்னு. இங்கே பாருங்கள் சீடு ஒன்று வச்சுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. ஏய் இதுவும் நல்லா மல்டிப்ளே, இது நிறைய பூத்துருக்குதுப்பா. ஏய் இங்கே பாரு பா, இந்த கலர் செம்மையாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான கலராக இருக்குமா, ஒரு மாதிரி ஒரு கலர் வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டாங்க, நிறைய பேர் கேட்குறீங்க தான், பட் அதை தான் இதை ரீசன் சொல்கிறேன் நான். ஃபெராரி ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஜூலை விட்டுருங்க, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஓகே, டிசம்பர் எண்டில் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் எல்லாமே பெருசாகி நல்லா மெச்சூர் ஆகிடுவாங்க, அப்போ பியூட்டிஃபுல்லாக சூப்பராக நம்ம வந்து கொடுக்கலாம். வா இந்த கேராமல் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. இன்பிட்வீன் மழை காலத்துக்கு என்னப்பா ஆடிப்பட்டோம், இப்போ விதைகள்லாம் விதைச்சி இது பண்ணி அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை பாருங்கப்பா. ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து அடினியம் வந்து நான் சேல் கொடுக்கும்போது வாங்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். வா இந்த கலர் பாருங்களேன், என்ன இப்படி ஒண்டர் பண்ணுதெல்லாம். இப்போ இந்த வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒன்று இப்படி இருக்குது இல்லை, இன்னொன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. அதே மாதிரி தான் ஆனால் அப்படியே ஒரு பெரிய சைஸுங்க, இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய சைஸில் இருக்குது அது. அதுமாதிரி ஆரஞ்சுன்னு ஒரு வெரைட்டி கொடுத்தேன்ல, நான் நிறைய பேருக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தேன், அந்த பாருங்கள் இப்போ லைட்டு பிங்கிஷ் ஷேடில் இப்போ எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன் இருக்கும்போதே எல்லாம் மஞ்சள் கலரில் எல்லாம் கொட்டி 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 விழுது, ஒரு மாதிரி எனக்கே உடன்பாடு இல்லை என்னடா அது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக சன்பர்னில் இருந்தவங்க திரும்ப இப்போ மழைக்கு இது பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஸ்பைடர் மைட்ஸு அது இதுன்னு இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு சேல் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லைப்பா. எனக்கே திருப்தியாக இருக்கணும், நான் ஒரு பிளான்ட்டு சேல் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த திருப்தி வரும்போது கண்டிப்பாக நான் சேல் கொடுப்பேன். வாவ் இது எப்படி இருக்கு பாருங்க. டேபிள் ரோசஸ் சேல் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அதுதான் இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது பார்பி நம்ப முடியுதா, நம்பி தான் ஆகணும். பார்பி பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்துருக்கு, தொங்குது அப்படியே, ஒரு இதுலேருந்து வந்து அப்படியே தொங்குது ஒரு பக்கம் இந்த பக்கம். ஏன் இந்த மாதிரி தலை தொங்கி வருது அப்படின்றது தெரியலை, இப்படி வரும்போதெல்லாம் எனக்கு பக்கம் பக்கம்னு இருக்கும், ஐயோ கீழே ஏதாவது ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி, ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி இருக்கும். இந்த சுவாசிக்கம் பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல, அழகாக இருக்குது. ஏய் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிப்பா இந்த இருக்குதுல்ல. இது வந்து கலர் சேஞ்சிங் வெரைட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி எல்லோவில் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி கலர் சேஞ்ச் ஆகும். இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல் அழகி தான், அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து வைப்பேன், கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் போடணுன்ட்டு, அப்புறம் மறந்தே போயிடுது. வாவ் இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு. இதோட பேர் என்ன, உள்ளே கீழே டேக் பார்த்தா தான் தெரியும் என்ன பேர் அப்படின்ட்டு, மறந்து போச்சு. மொரினாவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்படி செவப்பாக வருதில்ல, இதுதான் ஒரிஜினல் மொரினா. இந்த மாதிரி வந்து கலர் ஃபேட் ஆகும்.
இல்லை இன்னொரு ஒரு முறை நான் சொல்கிறாங்க, அதெல்லாம் முறைனா கிடையாது, இது தான் நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக. அது மாதிரி இவங்களை பாருங்கள், இவங்களும் பியூட்டிஃபுல் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது தான், அதுக்குள்ளே வந்து பஞ்ச் பஞ்சாக பூத்துட்ருக்கு இந்த வெரைட்டி. வா, இதெல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஏஞ்சலாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை வயல் ஏஞ்சலா டூ டோனில் வருதுப்பா, இந்த மாதிரி இருக்குது ஏஞ்சலா. அதே இது ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் வயலட் இருக்குதுல்ல, அதுலேயும் வருது ஏஞ்சலா. என்ன அழகு இல்லைப்பா, இவங்கள பாருங்கள், இவங்க ஒரு பியூட்டிஃபுல் அழகி தான், சூப்பராக இருக்காங்க இவங்க. இது நிறைய பேர்த்தோட ஃபேவரட், இது இது சூப்பராக இருக்குது. இது அப்படியே எல்லோவாக மாறி, எத்தனை இலை மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி ரெயின்லிலே ஒன்று சொல்லிக்கிறேன், இலையெல்லாம் கருகி கருகி விழுகுது, அதுவும் நார்மல் தான். அது ஒன்றும் உங்கள் தோட்டத்தில் மட்டும் இருக்குது அப்படின்ட்டுலாம் கிடையாது, எல்லார் தோட்டத்துலேயுமே அது ரெகுலராக இப்போ இந்த மழைக்கு அப்புறம் வர்ற கம்ப்ளைண்ட் தான். இதே மாதிரி முன்னாடி ஒரு கலர் காமிச்சேன்லப்பா, இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இந்தமாதிரி நம்மளோட சக்கூரா ரெட், இதுவும் அழகாக பட்டன் பட்டனாக அழகாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான். டேபிள் ரோஸ் சேல் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் ரோஸ் சேல் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணேன் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளோட வீடியோஸில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். கொஞ்ச நாள் தான், டெம்பரரியாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏசிசி காம்போ கொடுத்தது கூட நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துருங்க. நானே சில பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சேல் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்ப்பா, நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களே என்ன கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா என்னென்னு. அதிசயமாக ஆச்சரியப்பட்டாங்க நிறைய பேர், என்ன சிஸ்டர் நீங்களே கால் பண்ணுறீங்க, என்ன மெசேஜஸ்ஸே பார்க்கல பார்க்கலன்னு மெசேஜஸ் யூடியூப்பில் கமெண்ட் எல்லாமே வந்திருந்தது அவங்களுக்கு சொன்னேன் நான். ஸோ அடினியம் வந்து இந்த மலைக்கு எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்ற பாருங்கள். தமிழச்சி கார்டனில் கண்டிப்பாக நான் சேல் தரமாட்டேன், நிறைய பிளான்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே. ஏன்னா எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அடினியம் வந்து சேல் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து உடன்பாடு கிடையாது. என்ன தான் நீங்கள் ஸ்டாஃப் வச்சு இது பண்ணி எந்த செல்லராவது 100% ஊர்ஜிதமாக சொல்ல முடியுமா, நான் அடினியம் சேல் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மலைக்கு எதுவுமே ஆகாது அப்படி யாராவது 100% சொல்லி பிளான்ட்டுக்கு பிளான்ட் ரீப்ளேஸ் தராங்கன்னா நீங்கள் தாராளமாக அடினியம் சேல் வந்து கொடுக்குற இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறீங்க அப்படின்னா நான் இப்போதைக்கு சேல் கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னால் எந்த அஷூரன்ஸும் தர முடியாது. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இங்கே பாருங்கள். ஜம்போ இப்போ நம்ம வளர்த்திட்ருக்கோம், நியூ கலரு. இதுவும் நம்ம வளர்த்திட்ருக்கோம், எல்லோ ஜுவல்லுன்னு சொல்லாமல் சென்ட்ரலா, சென்ட்ரலா தான் நினைக்கிறேன் அது. ஏன்னா அந்த டேபிள் ரோஸுக்காக ஏன் கேட்குறீங்க, மார்னிங் வந்து 12:00 வந்து 2:00 ஆகிடுது எங்களுக்கு முடிக்கிறதுக்கே, ரெயின் லில்லி கொடுக்க முடியாமலே போயிடுது. அதனால தான் நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். சரி வேண்டாம் சொன்னேன் இல்லையா, ப்ரூனிங் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டுனா பச்சை பச்சைன்னு இப்படி வளரும், ஆனால் வந்து பூக்காது நிறைய, தெரியுதுங்களா. அதுமாதிரி இந்த கலர் வந்து நான் இது வரைக்கும் கொடுத்ததில்ல யாருக்கும். இது வந்து ஆட் பண்ணி நான் நெக்ஸ்ட்டு இது போடும்போது எப்போ சிஸ்டர் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சேல் வீடியோ வந்து நான் யூடியூப்லேயே பண்ணுவேன் பாருங்கள். கண்டினியூஸாக கொஞ்சம் லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்துட்டிங்கன்னா என்ன சேல்க்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறது தெரியும். அம்மா அந்த கலர் எடுத்துகிட்டேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 20 எடுத்துகிட்ருக்கோம். இது காம்போயே, பழைய காம்போயே காமிப்பாத இங்கே வெய்யி, ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கிறேன்னு சொல்லேன், எப்படி இருக்கிறவன். இது வந்து மெயின் ஸ்டெம் ஓகேவா, இந்த மெயின் ஸ்டெம்மில் 1, 2, 3 பாப்பா நில்லு, நான் வீடியோ காக தான் ஒன்று நிற்க சொல்கிறேன், அவள் புரியாமல் இது பண்ணுறா. இதில் இதுவும் ஒரு ஸ்டெம்னு சொல்லலாம், திக் ஸ்டெம்மில் பாருங்கள், 1, 2, 3 இப்படி தானடா போடுறீங்க, 3 இன்றைக்கி 20 எடுக்கிறீங்க, 30 30 பேசலாமா, பேசுகண்ணே, ஓடிட்டு தான் இருக்கு வீடியோ, பேசு, என்ன பேசணும் தொண்ட பேசு, போடு 3 போடு, போடு. இப்போ நீ என்னம்மா, காமிம்மா காமிம்மா, நீ போடுற காமிம்மா. இங்கே பாருங்கள், 1, 2, 3 நம்மளோட 3 கணக்கை பாருங்கள் நீங்கள், 1, 2 இது வந்து ஒரு 3, ஆனால் இது 1-3 சமம், தெரியுதுங்களா. ஆனால் நாங்கள் எப்படி பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோம், போடுப்பா. போடு, அந்த இடத்துல போட்டுரு, முடிஞ்சா. இந்த மாதிரி தான்ப்பா நம்ம டேபிள் ரோசஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து எத்தனை பீஸ் பீஸுன்னு கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும், என்னடா அது பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து கணக்குக்கு இப்போ எடுக்கிறோன்னா ஒரு இது இப்படி வரும்,
ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி எடுக்க சொல்கிறப்ப அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. இப்போ நான் எடுக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்னா ஒரு பெரிய கொத்தா எடுப்பேன், கொத்தா எடுத்து ஒன்று போதும் ஒருத்தவங்களுக்குன்னு போடுவேன், அதில் அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கும். பட் அவங்கக்கிட்ட இந்த பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு இது கணக்கு தான், எப்படி வருது பாருங்கள், இதெல்லாம் ஒரு இது கணக்கு தான், ஒரு இது கணக்கு. இதே இதில் பாருங்கள் ரெண்டு மூணு, தெரியுதுங்களா? ஒரு கலருக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு 8 ரூபாய்க்கு எப்படிப்பா வரும், 290 ஷிப்பிங் பேக்கிங் போக 200 to 25 கலர்ஸ்னால் மூணு இருக்குது, 8 ரூபாய்க்கு இதுக்கு மேலே எப்படி தர்றது சொல்லுங்கள். போடுமா, அடுத்த கலர் என்ன கலர் இது? ஒயிட்டு போடு. ஒயிட்டா ஆஃப் ஒயிட்டா? ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட்டு போடு போடு. இதில் வெய்ய கல்லில் இது வந்து ஒரு ஆளுக்கு, இது வந்து ஒன்று கணக்கு பார்த்துக்கோங்க, பீஸ் கணக்கு தான், ஒன்று ரெண்டு மூணு. ஆனால் இது ஒன்றே பாருங்கள் இதில் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி என்கொயரிஸ்லாம் வராங்கன்னா நான் யூஸ்வலாக எடுக்க மாட்டேன் ஆர்டர் வந்து. ஆக்சுவலி இப்போ நான் இப்படி நீ போட்டு போயிட்டே இருமா, நீ வரிசையை போட்டு போயிட்டே நிற்க வேண்டாம். இப்படி எடுக்கிறேன்னா என்ன தெரியுமா, நீங்கள் ஊண்டி வைக்கும்போது தயவு செய்து இப்படி ஊண்டி வைங்க, இப்படி எடுத்துகிட்டு இதையுமே கட் பண்ணிவிட்டு ஊண்டி வைங்க, இப்படி எடுத்துகிட்டு இதையுமே கட் பண்ணிவிட்டு இப்படி ஊண்டி வைங்க. இப்படி ஊண்டி வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த வேர் ஒன்று ஒன்று பிடிச்சி பிடிச்சி சூப்பராக வரும். பட் எனிவே டேபிள் ரோசஸ் 15 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணுறோம், கண்டிப்பாக அதுக்கப்புறம் கொடுப்போம், நம்ம கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். பாருங்கள் இதெல்லாம் ஒரு 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 இது கணக்காமல் இது மூணு இப்படி போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.